அவர் நாம் தமிழர் கட்சியை வச்சு தமிழ் தேசியத்தை வச்சு தன் பேப்புவாத அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். தன் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வந்து தொடர்ந்து நீடிக்காது. நாங்களாவது வெளியேறி வந்துட்டோம். அந்த கூடிய விரைவில் சீமான் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார். கட்டாயம் நடக்கும். போடாடே, நான் சொல்றது செய்யடா, என்ன கட்சி விட்டு வெளியே போடானே, உன்னை யாரா கேட்டது, வெளியே போடான்றாரு. என்ன பார்த்து ஒரு தலைவனுக்கான அழகாக நடந்துக்கிறார் அவரு. சீமான் போன்றவங்க இந்த கட்சியை தலைமையை கைப்பற்றின்னு இல்லை, சீமான் கைப்பற்றி தான் சொல்றீங்க. ஆமாம், கைப்பற்றிருந்தாருன்னா அப்பெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தனிநபராக இருக்கக்கூடிய சீமானுடைய சொந்த கட்சி. சீமான் தான் அதுக்கு ஃபவுண்டரு. சீமான் தான் எல்லாம் ஏ டு செட் அவங்க அப்படின்னு யார் சொன்னது? சீமான் தான் சொல்லியிருக்காரு. இவரை விட அதிகமான அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் கொண்ட தலைவர்கள் தமிழகத்தில் இருந்து தான் இருக்காங்க, செயல்பட்டு தான் இருக்காங்க. அவங்கள யாருமே அங்கீகரிக்காம நான் மட்டுமே தலைவனாக இருக்கணும், ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கைலாம் கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு பல நம்பிக்கைகள் தேவைப்படுது. கிடையாது. குடிபெருமை அப்படிங்கிற விஷயத்தை ஏற்று குடிப்பெருமை கிடையாதுங்க. அது இங்கே இருக்கிற திராவிட கட்சிக்கு நம்ம மேலே சொல்கிற குற்றச்சாட்டுங்க. ஜாதி வேறு பிடிச்சவன், ஜாதி பெருமை பேசலாம். குடிபெருமைன்றது குடிப்பெருமை திராவிடம் சொல்லலாம். சீமானன் தான் சொன்னார். ஆ, இவர் சொல்லலாம். திராவிடமை கொலைனர், சாதி வெறி கொலையை குடிபெருமை கொலைன்னு சொன்னார். அது கிடையாதுங்க. ஒருங்கிணைப்பாளர் ராஜன் அவர் வந்து சிலர் மட்டுமே வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. மனைவி மகன் கட்சியில் வந்து வாரிசு அரசியல் மாதிரி கொண்டு வராங்கன்ற மாதிரி சொன்னார். மனைவி பேரில் தனது பேரில் சொத்து வாங்கி போடதா சொன்னார். 2011 சசிகலாவிடம் 11 கோடி வாங்கினார். இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் புரட்சி தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிவா தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். புரட்சி தமிழர் கட்சி, இந்த கட்சியுடைய பேர்லயே சில சர்ச்சைகள் இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி பேர்ல ஏன் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி விமர்சனம் பார்க்க முடிஞ்சது. என்ன சார் புரட்சி தமிழர் கட்சினா, எதுக்கு அந்த கட்சி, ஏன் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சீங்க? பல கேள்விகள் உங்க மேல வந்துட்டு இருக்கு, அதுக்கான பதில் என்ன? புரட்சி தமிழர் கட்சி அப்படின்ட்டு அந்த அரசியல் கட்சியா இதை நாங்க முறையாக தொடங்கியிருக்கோம். தலைவர் முனைமழுங்கா மாவீரன் தமிழரசனுடைய நினைவு நாளான செப்டம்பர் 1 வந்து தொடங்கப்பட்டது இந்த கட்சி. இதற்கு முன்னே இந்த புரட்சி தமிழர் கட்சி வந்து புரட்சி தமிழர் இயக்கமாக செயல்பட்டுருந்தது. கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழக அரசியல் தளத்தில் நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக பல மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களில் வட தமிழகத்தை நாங்கள் இயங்கின்னு வந்தோம். அதனுடைய அமைப்பாளராக, ஒருங்கிணைப்பாளராக நான் செயல்பட்டுருந்தேன். இந்த நிலையில் வந்து நாங்கள் வந்து 2000 நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் சாலத்தில் பயணிக்கிறோம். 2000 ஆண்டுலேருந்தே அதன் ஊடாக தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் நாங்கள் பயணிக்கும்போது 2009 இலங்கையில் ஏற்பட்ட மாபெரும் ஒரு இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில், தமிழகத்தில், தமிழக இளைஞர்கள் மத்தியில் பெருசாக உருவாகுது. அதுவரை நாங்கள் நம்பியிருந்தேன் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ இலங்கையில் ஈழத்தமிழர்கள் படுகொலையை நிறுத்த முடியல, அவங்கள காப்பாற்ற முடியல, கையறு நிலையில் நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நாங்கள் நம்பியிருந்த அனைத்து தலைவர்களுமே அதை எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் உணர்ந்து 2009 தமிழ்நாடு மீட்சி படையோட ஒருங்கிணைப்பாளராக இருந்த, தலைவராக இருந்த சுப முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டார் பாருங்க. அவர் அந்த முத்துக்குமார் அண்ணன் தான் வந்து இந்த கட்சியை உருவாக்கணுன்ற திட்டமிட்டு ஒரு வெகுஜன அரசியல் புரட்சியை உருவாக்கணும், அதுக்கான ஒரு கட்சியை கட்டமைக்கணும், நம்ம ஆயுத போராட்டங்களாகவோ ஆயுத குழுக்களாகவோ வட்டார அமைப்புகளாக இருந்தால் இந்த தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க முடியாது, அதனால் தமிழக அளவிலான பெருந்திரளை கொண்ட ஒரு கட்சி, அரசியல் கட்சியை நம்ம உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம், இதுதான் சரியான தருணம்னு சொல்லி அந்த 2009 போர் நிறைவுக்கு பிறகு அதுக்கான ஒரு முன்முயற்சி எடுத்து தமிழகம் முழுக்க பயணித்து பல்வேறு இயக்கங்களை, அமைப்புகளை, தனிநபர்களை ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியாக உருவாக்கணும்னு திட்டமிடுறாரு. அந்த அந்த செயல்பாடுகளில் இருக்கும்போது எங்களெல்லாம் தொடர்பு கொண்டு முத்துக்குமார் அண்ணன் பேசும்போது நாங்கள் அந்த கட்சியோடு இணைகிறோம்னு சொல்லி 2010 மதுரையில் பெரிய ஒரு மாநாடு நடத்தி 10,000 25,000 மேற்பட்ட இளைஞர்களை ஒருங்கிணைச்சி
கட்சியை வந்து முறையாக அறிவிக்கிறாங்க. அதில் தான் வந்து சீமான் போன்றவங்களாம் அந்த ஒரு பேச்சாளராக தமிழ் தேசிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பயணிக்கிறாரு. அந்த அப்பத்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அண்ணன் தலைமையில் இயங்கின நூற்றுக்கணக்கான முன்னோடி சக்திகள் அப்போ செயல்பாட்டில் இருந்தாங்க. சத்தியமூர்த்தி, மணிகண்டன், இன்னும் கட்சியிலேருந்து விலகி மாற்றுக் கட்சிகளில் இயங்குகிற பேராசிரியர் கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, இன்னும் எண்ணற்ற முன்னோடிகள் வந்து இந்த கட்சிக்காக பாடுபட்டு அதை கட்டமைச்சோம். அதில் நானும் ஒருவனாக இருந்து தான் எங்கள் வட்டார பகுதியில் நான் அதுக்கான பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டோம். 2009-10 இந்த கட்சியை வந்து அரசியல் கட்சியாக பதிவு பண்ணும்போது நான் திருவண்ணாமலை வட்டார பகுதியில் சீமானை அழைத்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை உருவாக்கி இந்த கட்சியை நாங்கள் வழி நடத்தணும். 2011 தேர்தலின் போது நம்ம கட்சி தேர்தலில் போட்டிடலாமா வேணாமான்னு நாங்கள் கலந்து ஆலோசிக்கும் போது அந்த கட்ட தொடக்க காலகட்டத்தில் நம்மளுக்கான அது வாய்ப்புகள் இல்லைன்றதால அப்போ வந்து புரட்சித் தலைவி அம்மா தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது எனவும் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியோடு துணையாக இருந்த திமுகவையும் ஒழித்து காட்டணுன்ற ஒரு நோக்கத்தோட இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்ன கொள்கை முழக்கத்தோடு அஇஅதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெளித்து அதுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணோம். அந்த காலகட்டத்திலேயே வந்து என்ன நடந்ததுன்னா சீமான் போன்றவங்க இந்த கட்சியை தலைமையை கைப்பற்றிக்கின்னு அது தன்னுடைய சுயநலக்கத்துக்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அதிமுக கூட்டணியில் பேசி பணம்ன்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு 13 கோடி ரூபா அளவுக்கு வரைக்கும் சசிகலா சின்னம்மாவோட பணம் கைவிட்டு வாங்கி கொண்டு அந்த தேர்தலில் வேலை பார்த்ததா எங்கள் கட்சியில் இருந்த முன்னோடிகளே அப்போ தெளிவாக எங்கள்கிட்டலாம் பேசுவாங்க. இல்லை சீமான் கைப்பற்றி தான் சொல்கிறீங்க. ஆமாம், கைப்பற்றிருந்தாருன்னா அப்போலாம் நீங்கள் சும்மா வந்துருப்பீங்களா? இல்லை, அது ஒரு மீடியா உலக வெளிச்சம் இருக்குது, ஒரு இயக்குநராக இருக்காரு, இது முழுசாக அர்ப்பணிப்போட இந்த கட்சியில் நான் செயல்படுத்த முடிவெடுக்கிறேன்னும் போது நாங்கள் அவரை அனுமதிச்சோம். எல்லாருமே கைப்பற்றுறதுக்கு அனுமதிச்சிங்க? கைப்பற்றுறதுக்கு அனுப்பல. கைப்பற்றுதல்ன்றது இன்றைய காலகட்டம், அன்றைக்கு வந்து அவர் தீவிரமாக செயல்படுவேன்னதால அவர் நாங்களே இணைஞ்சு தான் தேர்ந்தெடுத்தோம். அப்போ உங்களுடைய கொள்கை என்பது தமிழ் தேசியத்தை மக்களுக்கான சீமான் வந்து 2009 தாங்க தமிழ் தேசியம் பேசினார். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு பேசியிருக்காரு, அதிமுகவுக்கு பேசியிருக்காரு, காங்கிரஸ் எல்லா கம்யூனிஸ்ட்டுகள் பிஜேபிக்கு உட்பட அவர் வந்து பெய்டு பேச்சாளர், மேடை பேசுவார், நல்லா பேசுவார்ன்றதால அவர் எல்லாரும் கூட்டி எல்லா கட்சிக்கும் வேட்பாளர்களுக்கு அறிமுகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து இருந்தார். ஒரு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள்லாம் பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் டைமில் மட்டும் போய் பிரச்சாரத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீமான். அவர் வந்து முழுசாக தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக போராடிய நபர் அல்ல. இன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் தமிழ் தேசியத்தை மையப்படுத்த இன்னைக்கு பேசுறாருங்க, இன்னைக்கு பேசுறாரு, பேச்சோட மட்டும் தான் இருக்காரு, அது செயல்பாட்டில் கிடையாது. அது எந்த ஒரு செயல்பாடு உண்மை அதுதான். ஏன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியே 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்ட தமிழ் தேசிய கருத்துக்களை பல்வேறு அமைப்புகளாக தலைவர்களாக உருவாக்கின இந்த அரசியல் இந்த சித்தாந்தத்தை இன்னைக்கு வந்து எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு? வெறும் 36 லட்சம் ஓட்டோட தான் நின்றுக்குது. இதுக்கு மேலே ஒரு படிப்படியாக தான் வளர முடியாது, படிப்படியாக தான் வளரணும் சார். அது இல்லைன்னு சொல்லலை. இந்த 14 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கலாம் தமிழ் தேசியம், அதுதான் உண்மை. நாங்கள் எதிர்பார்த்ததுலாம் வந்து ஒரு 10 ஆண்டு காலகட்டத்தில் தமிழகத்தின் அரசமைக்கிற நிலைக்கு கட்சியை கொண்டு போகணும், தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும் தான் எங்கள் காலத்தில் வந்தோம் நாங்கள். ஆனால் அவர் அதை நோக்கி பயணிகள் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு இங்கேருந்து ஏகப்பட்ட பிழைகள்ங்க அவர்கிட்ட. இன்றைக்கி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழ் தேசிய தலைவர்களும் இவரை விட அதிகமான அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் கொண்ட தலைவர்கள் தமிழகத்தில் இருந்துன்னா இருக்காங்க, செயல்பட்டுருந்தா இருக்காங்க. அவங்கள யாருமே அங்கீகரிக்காமல், அவங்க யாருமே ஒருங்கிணைக்காமல் தான் மட்டுமே தலைவனாக இருக்கணும், தான் மட்டுமே அந்த தமிழ் தேசியத்துடைய ஆதர்ச புருஷனாக விளங்கணும். இப்போ கூட நாம் தமிழர் கட்சியில் நிறைய தம்பிகள் சொல்லுவாங்க பாருங்க, ஒற்றை நம்பிக்கைலாம் கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு பல நம்பிக்கைகள் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் அவ்வளோ இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா சீமான் ஒருவராலேயோ நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே முடிஞ்சிடாதுங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகளையும் சக தோழர்களையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த கட்சியை கட்டமைக்கணும். இல்லை மாற்று கட்சிகளையும் தமிழ் தேசியத்துக்கான பல்வேறு கட்சிகளை உருவாக்கி தான் நம்ம களத்தில் நின்று இந்த தமிழ் தேசிய அரசை கட்டமைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுங்க. ஆனால் இன்று வரை அந்த வேலையெல்லாம் சீமான் பண்ணலை. யாருமே இவருக்கு முன்னாடி இருந்த செயல்பட்ட பின்னாடியாக இன்னி வரைக்கும் செயல்படுற எந்த ஒரு அமைப்புகளையும் இவர் அங்கீகரிக்கிறதுல அவங்களோட இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தலைங்க. இதெல்லாம் பெரிய பின்னடைவு உங்கள் கட்சிக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ தலைவர் பிரபாகரனுடைய பிரபாகரன் பேரை சொல்லி இவர் ஒவ்வொரு மேடை தோறும் பேசி கைத்தட்டல வாங்குறாரு. அந்த பிரபாகரனுக்கு தலைவர் பிரபாகரனுக்கு தொண்டராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்க முடிஞ்சதோ தவிர உண்மையான அந்த போராட்ட காலத்தில் போர்த்தனமான அந்த போராட்ட வீரியமான ஒரு கட்சி கட்டமைப்பை அவரால் உருவாக்க முடியல. ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு இப்போ ஒரு சினிமா ரசிகர்களுக்கு எப்படி ரசிகர்கள் இருப்போம் அந்தமாரி ஒரு நல்லா பேசுகிற இவருக்கு ஒரு ரசிகர்களாக தான் உருவாக்கி வச்சுருக்காருங்க. யாருக்கும் கொள்கை சித்தாந்தமும் தீவிரமான ஒரு கொள்கை சித்தாந்தமும் வழிமுறையோ கிடையாது கட்சியில்.
அதே போல் வந்து அவர் என்னென்னா தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியாக அந்த கட்சியில் நினைக்க ஆரம்பிச்சாருங்க. இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தனிநபராக இருக்கக்கூடிய சீமானுடைய சொந்த கட்சி. சீமான் தான் அதுக்கு ஃபவுண்டரு, சீமான் தான் எல்லாமே ஏ டு செட். அவர் அப்படின்னு யார் சொன்னது? சீமான் தான் சொல்லின்னு இருக்காரு. சீமான் தான் சொல்கிறாரு, அவர் தானே சொல்கிறாருங்க. கட்சியில் மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள்லாம் போடாட்டே, நான் சொல்கிறது செய்யடா, இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே போடானே, உன்னை யாரா கேட்டது, வெளியே போடான்றாரு. என்ன பார்த்து ஒரு தலைவனுக்கான அழகாக நடந்துக்கிறார் அவர். யாரை சொல்ற நீ தலைவனு? தலைவர் பிரபாகரன் தலைவனா சொல்ற, தலைவர் முனைமொழிங்கா மாவீரன் தமிழரசன் தலைவனா சொல்ற, வந்த அந்த வழியில வந்த தமிழ் தேசிய கருத்துக்களை நீ எவ்வளவு பெரிய ஒழுங்கினமானவன், சினிமாக்காரனா இருந்துக்கின்னு நீ வந்து நீ என்ன பண்ணல சொல்லுங்க. தனிநபர் தாக்குதலா போவானா? தாக்குதல் போலீங்க, உண்மை நிலவரத்தை. இப்ப நாம் தமிழர் கட்சி கட்சியோட கொள்கைக்கோ கட்சியோட கொள்கைக்காகவும் அதனுடைய நடைமுறைக்காக தான் வாக்களிக்கிறாங்களோ, சீமான் முகத்துக்காக வாக்களிக்கலீங்க. சீமான் இல்லாட்டினாலும் அந்த கட்சிக்கு வாக்கு கட்டாயம் உண்டு. தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வருங்காலத்தில் நல்ல ஒரு மக்கள் ஆதரவு இருக்கும். வென்றெடுப்போன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் கூட இன்னைக்கு புரட்சி தமிழர் கட்சியாக உருவாக்கியிருக்கோம். இந்த கட்சி வந்து இல்லை, நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் நல்ல வாக்கெடுக்கும், அதனால நீங்கள் புரட்சி தமிழர் கட்சி உருவாக்கி? இல்லை இல்லை, முரண்பாடல. நாம் தமிழர் கட்சி வாக்கெடுக்குன்னு சொல்லலைங்க. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு இன்மேட்டு வாய்ப்பே இல்லை. சரி, இன்மேட்டு அது ஆதார பாதாளத்துக்கு தான் போவோம். அது என்ன, இன்னைக்கு இருக்கிற அந்த ரசிக மனப்பான்மையோட இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் கூடிய விரைவில் இந்த விஜய் நடிகர் விஜய் கட்சி தொடங்குறாரு. இன்னும் பல்வேறு அரசியல் சூழல்களில் கரைஞ்சி தான் போகும் மொழி சீமானால இதை கரையாற்ற முடியாதுங்க. இது நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா 14 ஆண்டுகள் அவர் நாங்கள் பொறுமையாக அவர் பின்னாடி அணிவிருந்து பார்த்துட்டோம். அவர் மாறுவார், தன்னை மாற்றிக் கொள்வார், தமிழ் தேசியத்தை சரியான வழியில் கொண்டு போவார்னு பார்த்தோம். அது கிடையாதுங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் தன்னை ஒரு பேச்சாளராகவும் தன்னை ஒரு சினிமாக்காரராகவும் வாழ்ந்துகிறார் வழியை ஒரு உண்மையான தமிழ் தேசியத்துக்கான தலைவராக அனைத்து அனைவரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைமை பண்போட இல்லை. சரி, உங்களை போன்ற ராஜன் போன்ற வெற்றிகுமரன் போன்ற பலர் வந்து சமீபத்தில் வெளியேறினாங்க. என்ன காரணத்துக்காக வெளியேற்றப்பட்டீங்க? அது வெளியேற்றப்பட்டார்கள் அதுதாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரியான வீரியமான கருத்துக்களையோ சீமானுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிய எங்களை போன்ற நபர்களையோ அந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்க கூடாதுன்றது சீமானே விரும்புகிறாருங்க. நாங்களாம் இருந்தால் லாபம், அதனால் அவருக்கு என்ன லாபம்? அவர் வந்து அந்த கட்சியை முழுசாக தனக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு இப்போ முதலாளித்துவ அமைப்புகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கம்யூனிஸ்ட் பாணியில் முதலாளித்துவ அமைப்புகள், திராவிட கட்சிகள் சொல்கிறோம் இல்லையா, வாரிசு அரசியல், இந்த மாதிரியான போக்கில் தன் மனைவியை பொதுச்செயலாளராகும் நினைக்கிறாரு. 18 வயசே நிரம்பாத தான் பிள்ளைக்கு வர தேர்தலில் சீட்டு தரப்போகிறோம், வளர்ப்பு மாவட்டம் சீட்டு தரப்போகிறன்றாரு. தம்பிக்கு அவங்க உறவுக்காரங்களுக்கு சீட்டு தர, மச்சானுக்கு சீட்டு தராரு. இது என்ன வாரிசு அரசியல், என்ன எதிர்க்கிற நீ? வாரிசு அரசியல் எதிர்த்தவரை நீங்கள் வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் தான் பண்ணுறாரு. கூடிய விரைவில் அவங்க மனைவியை பொதுச்செயலாளராக மாற்றுவார், பார்க்க தான் போகிறீங்க. சரி, தமிழ் தேசியம் தான் இலக்கு, மக்களுடைய விடுதலை தான் இலக்குன்ற மாதிரி நீங்கள் பயணம் செஞ்சு தான் சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எதுதான் இலக்காக இருந்திருந்தா நீங்கள் இன்றைக்கி ஏன் கட்சி விட்டு வந்திருக்கணும்? கட்சிக்குள்ளே இருந்தால் நீங்கள் சண்டை செஞ்சிருக்கோம். அது நாங்கள் பார்த்துக்கோங்க. பிரயர், நாங்கள் பல ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்து சீமானுடைய போக்கு பிடிக்காமல் இருந்தாலும் தமிழ் தேசிய கருத்துக்களாக அதுக்கான கட்சியாக இன்றைக்கி உருவாகியிருக்கேன். நம்மளாம் பாடுபட்டுருக்குமே, நம்ம உண்ட சக தோழர்கள்லாம் இதில் ஒருங்கிணைச்சிருக்குமே, இவ்வளோத்தரம் வேலை பார்த்துருக்குமே, நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகக்கூடாது தான் பொறுமையாக தான் நாங்கள் அதுக்கான பொறுமையாக தான் இருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் நிறைய நானாவது முன்னாடியே கொஞ்சம் 2014 வாக்கிலேயே நான் வெளியே வச்சு வந்துட்டேன் கட்சி விட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இப்போ ஜேபி ராஜன் இந்த கட்சியோட புரட்சி தமிழ் கட்சியோட தலைவராக இப்போ பொறுப்பேற்றிருக்கிற ஜேபி ராஜன் அவர்களாம் கடந்த கடைசி சமீப காலம் வரைக்கும் அந்த கட்சியோட பயணிச்சு அதுக்காக பாடுபட்டவர் அதுக்கான பெரிய ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்டவர் அந்த போன்ற நபர்களுக்கும் அங்கீகாரம் கிடையாதுங்க இவருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் பெயர் சொல்ல முடியாத ஒவ்வொரு மாவட்டங்களையும் அர்ப்பணிப்போட வேலை செய்த இந்த உணர்வு பூர்வமாக வேலை செய்த தமிழ் தேசிய பாடுபட்ட அனைவருமே புறக்கணிக்கப்பட்டு பிசுறுகள் என்றும் மசுறுகள் என்றும் தூக்கி எறியப்பட்டு கிறிஸ்டப்பாக்கள் என்றும் கேலி கிண்டல் கேலி கிண்டல் சொல்லி புறக்கணிக்கப்பட்டு ஒதுங்கி
தலைமையை சுட்டி காட்டணும். நம்ம அதுக்காக என்ன இப்போ இது வந்தாலும் நம்ம முகம் கொடுத்தாகணும்னு. ஏன்னா நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரனையும் தலைவர் தமிழரசனையும் தலைவராக ஏற்றுன்னு வரவங்க. சீமான் போன்ற சில்லறைகள் சினிமாக்காரர்கள்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுங்க. சீமான் ஒன்றா மிரட்டி பார்க்கலாம், உருட்டி பார்க்கலாம். இன்றைக்கூட இப்போ கடந்த ஒரு சில நாட்களாகவே சீமானுடைய தூண்டுதலின் பேர் பல்வேறு தொலைபேசி அலைபேசிகளில் எங்களை குலை மிரட்டல் விடுறாங்க. நீங்கள் கட்சியிலே கிடையாது, நீ எப்படி சீமானை பேசலாம், அதை பேசலாம், இதை பேசலான்ட்டு. ஏன்னா இப்போ இவங்க இது இவருக்காக பேசுகிறவங்க யாருமே வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க இல்லை. இல்லை சமீபத்தில் 4 வருஷமா 5 வருஷமா 3 வருஷமா 2 வருஷமா இந்த கட்சியில் போய் சேர்ந்தவங்க சீமானுக்கு ரசிகனாக இருக்கிறவங்க. நாங்கள் சீமானுக்கு ரசிகங்களை, தமிழ் தேசியத்தின் தீவிர தொண்டர்கள், தமிழ் தேசியக்காக ஆயுத போராட்டமே நடத்திய குழுக்களில் செயல்பட்டவங்க நாங்களாம். அதுக்கான முன்மாதிரி தலைவர்களாக பிரபாகரனையும் தமிழரசனையும் எடுத்துருக்குனாவே நாங்கள் சீமானுக்குலாம் நாங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. சீமானுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், தலைமை பண்போடு இருக்கணும், தலைமையாக மாறணும், வழி நடத்தணும்னு பார்த்தோம். அது இன்றைக்கு வரைக்கும் அவரால் நிறைவேற்ற முடியல, அது அந்த மாற்றிக்க முடியல தன்னை. அதனால் வந்து கட்சி வந்து இன்றைக்கி 36 லட்சம் ஓட்டு வாங்கினது பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய இலக்கெல்லாம் 1 கோடி ஓட்டு இந்நேரம் வாங்கியிருக்கணும். நாங்கள்
குறைஞ்சபட்சம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிச்சு. நீங்க இப்படி பிளவு போட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு ஒரு கோடி இல்ல இந்த மாதிரி சீமான் இதுதான் நாங்க 14 ஆண்டுகளை உணர்ந்தது தாங்க. சீமான் தலைமை இருக்கிற வரைக்கும் இது சூனிய பாதையில் தான் போயிட்டு இருக்கும். நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்பும் அந்த அர்ப்பணிப்பும் இந்த தியாகமும் அனைத்துமே வீணா போயிட்டு இருக்கும். தனிநபரா அந்த சீமான் போன்றவங்க, சாட்டை துரைமுருகன் போன்றவங்க இதை வச்சு பிழைக்கணும், பணம் பார்க்கணும், உலக தமிழர்கள் மத்தியில திரள் நிதி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது பழப்புவாதமா இருக்கும். ஆனால் இது உண்மையாகவே தமிழ் தேசியம் வென்று எடுக்கணும்னா 5 ஆண்டுகளில் எங்களுடைய புரட்சி தமிழர் இயக்கம் வர தேர்தல்களில் பங்கேற்பது மூலயமா, அடுத்து மக்களை ஒருங்கிணைப்பது மூலயமா நாங்கள் நடத்தி காட்டுவோம். அதை பார்க்க தான் போகிறீங்க. இல்லை இப்போ நான் கட்சி என்பது அதாவது தமிழ் தேசியம் என்பதே ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் அதை அடையாதுன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பக்கம் நின்று பிரச்சாரம் பண்ணுவீங்க, அவங்க ஒரு பக்கம் நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னது போல பல தமிழ் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் ஒரு இப்போ அதெல்லாம் என்னைக்கு வெற்றி உங்கள் வெற்றி சார். அதுக்காக நாங்கள் சீமான் விட்ட எல்லாமே சீமான் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் அணி பண்ணி போனோம், அடங்கி போனோன்றதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தமிழ் நாங்கள் வந்து சீமானுக்கு சீமான வளர்த்துறதுக்கோ இப்போ மற்ற கட்சியில் சொல்லுவாங்க, திமுக அதிமுகலாம் கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் சொல்லுவாங்க, நீ எதுக்குங்க இந்த கட்சியில் இருக்குன்னு. உங்கள் கட்சியோட கொள்கை என்னென்னா முதல்வர் ஸ்டாலினை முதல்வர் ஆக்கணும், உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் ஆக்கணும், அதே போல் ஏடிஎம்கே எடப்பாடியாரை முதல்வர் ஆக்கணும், அவரை ஓபிஎஸ் முதல்வர் ஆக்கணும்னு இந்த கட்சியில் இருக்கிறேன்னுவாங்க. காங்கிரஸில் போனீங்கன்னா அதேமாதிரி சொல்லுவாங்க, பிஜேபியில் போனீங்கன்னு அந்தமாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் தேசத்தில் நாங்கள் சீமான முதல்வர் ஆகிறதுக்கு கட்சி தொடங்கலைங்க. சீமான் வந்து எங்களுக்கு ஒன்றும் சீமான் முதல்வரானால் இங்கே வந்து எல்லாமே மாறிடணும்னு நாங்கள் சொல்ல வரல. தமிழ் தேசிய அரசியல் என்பது சித்தாந்தம், அந்த திராவிட இயக்கத்துக்கான திராவிட சித்தாந்தத்துக்கும் இந்திய தேசிய சித்தாந்தத்துக்கும் மாற்றான சரியான ஒரு சித்தாந்தம் தான் தமிழ் தேசிய சித்தாந்தம். இது வந்து இன்று நேற்று அல்ல, சீமானால் தொடங்கப்பட்டதில்லை, இல்லை தமிழ் தேசியம் இது நூற்றாண்டு கால வரலாறு கொண்டது. சுமார் 50-60 ஆண்டுகளாக தீவிரமாக பல்வேறு தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சித்தாந்தம், வெற்றி பெறுகிற சித்தாந்தம், அனைத்து மாநிலங்களும் வெற்றிகரமாக போயின்னு இருக்க தேசிய இன தேசிய இன கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய இன கட்சியாக எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு ஜாதிய கட்சிகளாக முத்திரை குத்தப்பட்டு, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சினா அது ஒரு சமூகத்துக்கான கட்சி, விடுதலை சிறுத்தைகள்னா அது ஒரு சமூகத்துக்கான கட்சி, கொங்கு பெல்ட்டில் இருக்கிற கட்சினா அது அந்த சமூகத்துக்கான கட்சின்னு இங்கே இருக்கிற திராவிட சக்திகளோ இந்திய தேசிய கட்சிகளோ தமிழ் தேசிய தமிழர்கள்ந்து வர கட்சிகளை ஒடுக்கி அடக்கி அவங்கள பெரிய அளவில் மக்கள் திரள உருவாவாத ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து இன்னைக்கு குடியரசியலை முன்னெடுக்கணும்னு நாங்கள் சொல்ல வரோம். தமிழர் குடியரசியலை முன்னெடுங்க. இங்கே இருக்கிற பறையரும் உடையாரும் வன்னியரும் கவுண்டரையும் முதலியாரையும் ஒன்றிணைங்க, யாதவர்களை ஒருங்கிணைங்க, எல்லா சமூகங்களும் ஒருங்கிணைச்சு சரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. தமிழ் தேசியம்னா என்னங்க, நீ அவங்கெல்லாம் யாரையும் கூட மாட்டேன். ஒரிஜினலாக இந்த குடிக்கு சொந்தக்கான மக்கள்லாம் அவன் தனித்தனியாக ஏங்க விட்டு, நீ என்னத்த போய் தமிழ் உதிரி சக்திகளாக இந்த மாதிரி 10 லட்சம் ஓட்டு, 20 லட்சம் ஓட்டு, 50 லட்சம் ஓட்டு வாங்கி என்னத்த ஆட்சி அதிகாரத்தை நீ கைப்பற்ற முடியும், எதை நோக்கி பயணிக்கிற. நீ சும்மா பிளாக்மெயில் அரசியல் பண்ணலாம், எங்கள்கிட்டயும் வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்ட்டு திமுக மட்டெல்லாம் பணம் வாங்கலாம், அதிமுக மட்டெல்லாம் பணம் வாங்கலாம், இல்லை மாற்று வழியில் ஒன்று ஒரு ஆதாயத்தை தேடிக்கலாம். மொழியை இங்கே தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிற வழி கிடையாது, சீமான் வழி. சரி, அதனால தான் நாங்கள் உணர்ந்து பார்த்துட்டு தான் இனிமேட்டு சீமான நம்பி பிரயோஜனம் இல்லை, தமிழ் தேசியத்துக்கான பெரிய ஒரு பின்னடைவு சக்தியாக தான் சீமான் விளங்குறாரு என்பதை உணர்ந்ததால் நாங்கள் இன்றைக்கி அமைப்பை புது கட்சியை உருவாக்கி அதில் பயணிக்க தயாராக இருக்கும். அதுக்கான ஆதரவு சக்திகளை திரட்டின்னு இருக்குங்க. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைக்கிறது எங்களுடைய முதல் பணி. ரெண்டாவது, தமிழர் குடிகளுடைய அனைத்து சமுதாய தமிழர் குடிகளையும் ஒருங்கிணைக்கிறது தான் ரெண்டாவது பணி. இது இந்த தமிழர் குடிகள் ஒற்றுமை தாங்க தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய அரசை அமைக்க முடியும். நான் ஜாதி, நீ திராவிட கருத்தில் பேசுறது தான் நீயும் பேசுற, நான் ஜாதி ஒழிப்பேன் ஜாதி ஒழிப்புன்னு எந்த ஜாதி ஒழிக்க போற? தமிழருடைய அடையாளமே ஜாதி தானே, குடிய அரசியல் தானே தமிழருடைய அடையாளம். நீ தமிழன ஃபுல்லா ஜாதி, இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றா நம்ம ஜாதி அடையாளம் வேண்டாம்னு சொல்லி பெருந்தன்மையோட நம்ம ஒவ்வொரு பேருக்கு முன்னாடி இந்த ஜாதி அடையாளம் குறிப்பிடறதுல. ஆனால் இன்னைக்கு அனைத்து மாநிலங்களையும் போய் பாருங்க, அந்தந்த குடி அடையாளம் கூட இருக்கிற சமுதாய இனங்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்படுத்த முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து தமிழ் யாருன்னு அடையாளம் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திராவிட கட்சிகள் ஜாதி நம்ம குடி அடையாளத்தை மறைச்சி நம்மளை வந்து ஒரு வந்தேரி அவங்க தான் வந்தேரினா நம்மளையும் வந்து அகதிகளை போல் மாற்றி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அருகதி இல்லாத மக்களை போல நம்மளை நம்ம மனநிலையை மாற்றி வச்சுருக்காங்க. அது கிடையாது, அது சரியான வழியே கிடையாது. இப்போ நீங்களும் குடிபெருமை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து, குடி பெருமை கிடையாதுங்க, குடி அடையாளம், குடின்றது அடையாளம், பெருமை ஏன் சொல்கிறீங்க? பெருமை சிறுமையெல்லாம் கிடையாதுங்க. அது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் நம்ம மேலே சொல்கிற குற்றச்சாட்டுங்க. ஜாதி பேர் பிடிச்சவன் ஜாதி பெருமை பேசலாம், குடி பெருமைன்றது குடி பெருமை சொன்னாரு. இவர் சொல்லலாம் திராவிடமை கொலைனர், சாதி வெறி கொலையை குடிபெருமை கொலைன்னு சொன்னாரு. அது கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எல்லா சமூகங்கள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தான் செய்து. அனைத்து தமிழ் குடிகள்லையும் இருக்கு, ஏன் தெலுங்கு குடிகளில் இல்லையா, இல்லை மலையாள குடிகள், எல்லா குடிகள்லையும் இந்த மாதிரி உள் ஜாதி பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி வெறி பிடிச்சி தமிழ் அலையறான், ஜாதியால்
ஒருத்தவங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிறான்லாம் ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறீங்க. தமிழகத்தில் அனைத்து தமிழ் குடிகளும் ஒற்றுமையோடு அண்ணன் தம்பிகளோட சகோதர பாசத்தோடு ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க. இங்கே நடக்கின்ற அனைத்து ஜாதி பிரச்சனையும் காரணம் வந்தியாரிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் வந்தியாரிகளும் தமிழினத்துக்கு எதிரான சக்திகளும் தான் இங்கே ஜாதி கலவரத்தையும் ஒற்று நம்ம தமிழ் குடிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விட்டு அதில் குளிர்காயை பார்க்குறாங்க. அதே வேலை தான் நீ சீமானையும் நீ பண்ணுற. என்ன பண்ற நீ தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணிருக்கு, என்ன வேலை திட்டம் வச்சிருக்க, இதனால் வரைக்கும் எத்தனை சமுதாயத்தை ஒருங்கிணைச்சிருக்க, எத்தனை சமுதாயத்தை தெளிவுபடுத்தி தமிழ் தேசிய அரசியலோட இணைச்சிருக்க, ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவங்கெல்லாம் கேட்டா ஜாதி பெருமை பேசுறவன் ஜாதியவாதின்ற யார் தமிழனை போய் ஜாதிவாதின்ற அப்ப யாரதான் நீ ஏத்து யார்தான் உனக்கு தமிழ் தேசிய அரசியல் சக்தியா வருவாங்க. இல்ல ஒரு பக்கம் சீமான அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா சாதி பார்த்து பழகாதே, சாதி பார்ப்பனோடு பழகாதேன்னு ஒரு பக்கம் பேசுறாரு. அதே சீமான அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர் சாதியவாதின்னு சொல்லி இங்கிருந்து வெளியே வந்த சிலரே பேசக்கூடிய வீடியோ எல்லாம் உண்மைதான். உண்மைதான். அப்ப எது அவரு தன்னைவாதியா சாதிவாதி இல்லையா? அவர் வந்து தன்னை வந்து தன் குடி சார்ந்து எங்க அவர் இயங்குறாரு, மறைமுகமா இயங்குறாரு, வெளிப்படையா இயங்கினாலும் அவர் தன்னை வந்து நாடார் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாடார் பெட்டில் அதுக்கான ஒரு லாபி பண்ணின்னு இருக்காரு, அதுக்கான ஊடக வெளிச்சத்தை பெறுறாரு, அதுக்கான பொருளாதார வசதிகள் எல்லாம் பெற்றுதான் இருக்காரு. ஆனா மற்றவங்க இந்த கட்சியில வந்து அதை மாவட்ட அளவுல மாநில அளவுல இருக்கிற நிர்வாகிகளை மூளைச்சலவு செய்து ஜாதி ஒழிப்பு குடியரசியெல்லாம் பேசக்கூடாது, நம்மளாம் தமிழின ஒற்றுமையை பேசணும்னா தமிழின ஒற்றுமைன்றது எங்கேருந்து வரும்? அது புதுசாக மானத்துலேருந்து தான் குதிக்கும். இங்கே இருக்கிற குடிகளா குளங்களா பிரிஞ்சிருக்கிற தமிழின ஒன்றா சேர்த்தா தானே தமிழ் தேசியம் வளரும். நீ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜாதியவாதி, அவனை சேர்க்காத இவனை சேர்க்காத அந்த ஜாதி இந்த ஜாதின்ட்டு எல்லாரையும் நீ ஒதுக்கி விட்டு நீ யாரை வச்சு தான் நீ கட்சி நடத்த முடியும், யாரை வச்சு தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? அதால் தான் நாங்கள் இதெல்லாம் உணர்ந்து தான் இது தோல்வி தத்துவம். ஒரு சீமானிஷம் இப்போ அது கூட அந்த பிரபாகனிஷம் தமிழர் அந்த சித்தாந்தெல்லாம் போயிட்டு நீ சீமானிஷன்ற கட்டமைப்பு வந்துட்டாங்க. இந்த சீமான் ரசிகர்கள் சீமான் எதை சொல்கிறாரோ அதான் சரி, அதில் கொள்கை கோட்பாடு தேசிய இன பிரச்சனைகள் சீமான் ரசிகர்ன்றது ஒட்டுமொத்த நம்பிக்கையை நீங்கள் சுருக்கி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. புரியல, சீமான் ரசிகர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்துறது தமிழ் தேசியத்துக்காக இல்லை, நான் சீமான் ரசிகன் சொல்கிறது அதுக்கான அந்த முன்னெடுப்பில் வாழ்ந்துங்கிறாங்க பாருங்க, ஜாம்பிகள் போல எதுவுமே தெரியாம அந்த மாதிரி ஆட்களை தான் சொல்றேன் நான். அதுல இந்த வார்த்தையெல்லாம் கூட இப்ப திராவிடம் பேசுறவங்க தான் பயன்படுத்துறாங்க. நீங்க சொன்ன இப்ப வார்த்தையெல்லாம் கூட அது பொதுவான பேச்சு தானே. அதெல்லாம் ஒருத்தர் வந்து நம்ம அடையாளப்படுத்துறது ஒரு கேலி கிண்டல் பண்றதுக்கான சொல்ற வார்த்தைகள் தான், ஒன்று தவறான வார்த்தைகள் இல்லையா? அவங்க அடையாளம் இந்த இந்த நன்மையில் இருக்காங்கன்றது சொல்லி தானே ஆகணும். சரி, இப்ப நீங்க நாலு பேர் வெளியே வந்துட்டீங்க, நாலு பேர் வரலீங்க. இல்ல நான் சொல்றேன், வெளியே வந்துட்டீங்க, நாலு பேர் நீங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கறதுனால சீமான் அவர்களையோ நாம் தமிழ் கட்சியோ அசைத்து பாத்துற முடியுமா? தாராளமா அசைத்து பார்க்கணுன்றது இல்ல, அம்பலப்படுத்தணுன்றது தான். சீமான் அவர்கள் வந்து சொத்து குவிச்சாரு, திரல்நிதியை வாங்கி சொத்து குவிச்சதா உங்களுடைய அறிக்கையில பார்க்க முடிஞ்சது, திருமணங்கள்ல பார்க்க முடிஞ்சது. முடிஞ்சா எங்களை வந்து எண்ணெயை சோதனை செஞ்சு பாக்கட்டும், சிஐ வந்து என்ன சோதனை செஞ்சு பாக்கணும்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு. சிபிஐ வந்து சோதனை விரைவில் நடக்கும் பாக்குறாங்க. அவ்வளவு தைரியமா இருக்கக்கூடிய நபர் மேல நீங்க தொடர்ச்சி நிரூபிக்கிறீங்க. அவர் தைரியம் எல்லாம் சும்மாங்க, சும்மா பேசுற தைரியமா. அவர் வந்து ஏகப்பட்ட அவர் பின்புலத்தோட தான் இருக்கிறாரு. அவருக்கு கூடிய விரைவில் அதெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். என்ன பின்புலத்தோட இருக்காரு அவர்? ஒரு திட்டமிடத்தோடு வாழ்ந்துங்கிறாரு. அவர் நாம் தமிழர் கட்சி வச்சு தமிழ் தேசியத்தை வச்சு தன் பேப்புவாத அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார், தன் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வந்து தொடர்ந்து நீடிக்காது. அதுக்கு கட்டாயம் அந்த தமிழ் தேசிய தமிழக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் உணர்வாங்க, தம்பிமார்கள் உணர்வாங்க, கட்டாயம் நிர்வாகிகள் உணர்வாங்க. ஒரு கட்டத்தில் சீமான் அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்படுவார். நாங்களாவது வெளியேறி வந்துட்டோம். அந்த கூடிய விரைவில் சீமான் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார். கட்டாயம் நடக்கும், நடக்கதான் இல்லையான்னு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சாதாரணமாக வெளியே வந்தால் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதா, இல்லை இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க? ஆய்வு செய்யறது தான் பேசுவோம். நான் சொல்லுகிற கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் உள்வாங்கினு இதுதான் உண்மைன்னு சொல்ல வரல. நான் உணர்ந்ததை, நான் அறிந்ததை, எனக்கு தெரிஞ்சதை, பட்டதை, என் பாடுகளை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கட்சியில் இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. அவங்களாம் பொதுவெளியில் வரும்போது சீமான் முகத்திரை குவிக்கப்படும். சரியான ஒரு தமிழ் தேசிய பாதையில் இந்த நாம் தமிழர் கட்சியும் பயணிக்கணும், எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சியும் பயணிக்கணுன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ இங்கே சிக்கலே அங்கே தான் வருது. எது சரியான நாம் தமிழ் தேசிய பாதைங்கிறத சார், நாம் தமிழர் கட்சியோ அதனுடைய கொள்கைகளோ 100% சரியானது, சரியான பாதையை போகிறதுக்கான ஒரு வரைமுறையோடு தான் இருக்குது. ஆனால் தலைமையை வைக்கிற சீமான் போன்ற ஒழுங்கினமான தலைமைகள் தான் பின்னடைவு, அந்த கொள்கைக்கே பின்னடைவு. அப்போ கட்சியில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது? கட்சியில் பிரச்சனை இல்லை. கட்சியை வைத்திருக்கக்கூடிய சீமான அவர்கள் தான் கட்சியை தலைமையை வைத்து ஜனநாயக உருமாற்ற ஒரு தன்மையில் நடத்துகிற ஏதோ வச்சதுக்காக போக நடத்துகிற கட்சி சீமான் தலைமையை தான் நாங்கள் எதிர்க்கிறோங்க. நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் அனைத்தும் என்னுடைய கொள்கை, நாங்கள் உணர்ந்த கொள்கை, நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகள், அதே கொள்கையை தான் இன்னைக்கு புரட்சி தமிழர் கட்சிக்கும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம்.
அதே பாதையில் தான், ஜனநாயக பாதையில் தான், தேசிய அரசியல் பாதையில் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். நாங்கள் ஒன்றும் ஆயுத போராட்டத்துக்கு கூப்பிடல யாரையும். நாங்களும் அரசியல் பாதைக்கு தான் போகிறோம். அது சரியான ஒரு நேர்மையான அரசியலை, தூய்மையான அரசியலை, வெளிப்படையான மக்கள் நம்பக்கூடிய ஒரு அரசியலை எடுக்கணும். இவரை மாரி மறைமுக அரசியல் பண்ண தயாராக இல்லை நாங்கள். அவர் வந்து எல்லாரையும் எதிரின்னு சொல்வார். ஒழிய திமுக வந்து எதிரிக்கு அவங்க ஒழிச்சுன்னு இந்த கருவர்த்தன்னு திராவிட கட்சியில் அழிச்சியே திறனுன்னு வருவார். கரெக்டாக அடுத்த நாளே பேட்டி கொடுப்பார். எங்கள் சித்தப்பா எடப்பாடின்னு வார், பெரியப்பா ஸ்டாலின்னுவார், எங்கள் அண்ணன் தம்பி உதயநிதி, என் அங்காளி பங்காளின்னு வாருங்க. ஆக இது வந்து முரணான பேச்சுக்களை பேசிக்கின்னு அவர் வந்து ஒரு பேப்புவாத அரசியலை பண்றாருங்க, பச்சோந்தி அரசியலை பேசுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா உண்மைதான், இல்ல இல்ல என்ன சொல்றாங்க உண்மையா இருந்திருந்தா இன்னும் நீ உங்களை போல பல பல ஆயிரம் பேர் வெளியே வந்து அதுதாங்க விஷயம். ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் அவர் மேல நிக்கிறாங்க இன்னைக்கும். அது அந்த அளவுக்கு மூளைச்சலவு செய்யப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேச்சுல மயங்கி போய் நிக்கிறாங்க. உண்மை அதுதான், அவர் பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு. அவர் பேசுறதுலாம் 100% பேச்சு, அவர் பேசுகிற பேச்சுல 100% ஒரு 10% கூட அவர் நடைமுறையில செயல்படுத்துறது கிடையாதுங்க. சரி, இன்றைய கால தேவைக்கு உங்களுடைய புரட்சி தமிழ் கட்சியினுடைய தேவை என்ன இருக்கு? முறையற்ற ஒழுங்கினமான தலைமைகளால் நடத்தப்படுகின்ற இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இலக்கை வென்றடையாமல் இந்த மாதிரி தேங்கிய நிலையில் நிற்குதுங்க. அதனால் நான் தான் இதை, நான் தான் அதிபர், நான் தான் வந்து தமிழக தமிழுக்கு போகணும் தான் கற்பனை வாதத்தில் சீமான் இருக்கிறார் இருந்துட்டு போட்டோங்க. அதனால் எங்களுடைய நடவடிக்கைலாம் என்னென்னா தமிழர் குடிகளை ஒருங்கிணைக்கிறது, அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைச்சி அந்த ஒரு கட்சியின் கீழோ ஒரு கூட்டணியின் கீழோ உருவாக அவங்களை கொண்டு வரணும். அதை தொடர்ந்து நம்ம கட்சி நம்ம எங்களுடைய தமிழர் குடிகளுடைய முன்னெடுப்பையும் தமிழர் குடிகளுடைய தேவைகளையும் ஏற்றுக்கொள்கிற திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரிங்க, எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களையே தமிழ் தேசிய கொள்கை முழக்கங்களை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு செயல்படுத்தக்கூடிய உறுதியளிக்கிற கட்சிகளோட நாங்கள் கட்டாயம் தாராளமாக தேர்தலில் பணியாற்றுவோம், கூட்டணி அமைப்பும் வென்றெடுப்போம், இந்த தமிழ் தேசியத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவோம். நீங்க சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இல்ல திராவிட கட்சியில இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு முரண்பட்ட ஒரு கட்சி. அவங்க அவங்கள்ட்ட கூட்டணி சார், அவங்க கட்சி கொள்கைக்கும் எங்க கட்சி கொள்கைக்கும் முரண்கள் உண்டு, 100% முரண்கள் உண்டு. நாங்க தமிழ் தேசியத்தை முழுசாக ஏற்று வழி நடக்கிற அரசியல் கட்சி, அவங்க வந்து இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னொருத்தவங்க திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் கட்சியோட இணைக்க சொல்லலை, மெர்ஜி பண்ணல கட்சி. அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, எங்கள் கொள்கையை அவங்க தேர்தலில் மட்டுமே இடப்ப ஒரு பங்கீடு தான். தேர்தலில் 234 சீட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டு, எங்கள் தமிழ் குடிகள் எங்களுடைய கட்சிக்கான என்ன முறையாக எங்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய பலம் என்ன, அதை அறிந்து நாங்கள் அவங்கள்ட்ட அணுகுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தகுதியோடு எல்லாம் நடந்தால் வருங்காலங்களில் அதை நோக்கி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை வந்து என்னால் ஆட்சி அதிகாரத்தை போகணுன்றது தான் எங்களுடைய ஆவலே. ஏன்னா 14 ஆண்டுகளாக நீ வந்து இந்த ஒற்றை தலைமையாக இருந்துக்கணும், என்னத்தை சாதிச்ச நீ? சார் புரியுது சார் எனக்கு, நான் இந்த விஷயத்தில் லாஸ்ட்டாக இந்த கேள்வி நான் கேட்டுக்கிறேன். எந்த புரட்சியும் பல ஆண்டுகள் நடக்காதுங்க, புரட்சினா உடனே நடக்குங்க, அதான் புரட்சி. புரட்சி தமிழ், அதுக்காக தான் புரட்சி தமிழ், அதுக்கு தான் புரட்சி தான். நாங்கள் அதிரடியாக அரசியல் பண்ண தான் வந்திருக்கோம். சீமான் போன்ற சும்மா ஏதோ மேம்போக்கு அரசியல் பண்ணுறதுக்கோ அடையாள போராட்டங்கள் நடத்திட்டு நானும் எல்லாத்துக்கும் போராடினேன், நானும் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து அறிக்கை விட்டுட்டு இவர் கேட்டால் சொல்கிறாங்க நான் 14 வருஷமாக நான் பண்ணாத பிரச்சனைன்னு, எல்லாத்துக்கும் அறிக்கை மட்டும்தான் வரும். அதை மிஞ்சி போனா முதல்வர் கிடையாது சார், அவர் முதல்வர் கிடையாது. மக்கள் என்ன பண்ண முடியும், 36 லட்சம் பேர் மக்கள் இன்னைக்கு வாக்களிக்கிறான், எதை நம்பி வாக்களிச்சேன், உன் தலைவனை ஏத்துக்கணும், உன் கட்சியை ஏத்துக்கணும் வாக்களிச்சிருக்கான். எல்லாரும் ஒன்று திருட்டு ஒரு அடி திருட்டு ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டங்களை இடைவிடாத போராட்டங்களை நடத்தி தான் தொடர்ச்சி. என்ன போராட்டம் நடத்துங்க, அடையாள போராட்டம் சார், திமுக கற்றுக் கொடுத்து அதிமுக கற்றுக் கொடுத்த போராட்டங்கள் தான் சார். காலையில 10 மணிக்கு போனீங்கன்னா 2 மணிக்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே எல்லாமே நம்ம எல்லாம் சாதிச்சுட்டோன்ற மாதிரி கிளம்பிடுது. மிஞ்சி போனால் அன்னைக்கு போய் நீங்கள் உண்ணாவிரதம் வந்து நம்ம சாதிச்சுட்டோன்றது, இல்லைன்னா பத்திரிகையில் போய் 10 பேரை வச்சு கூட்டி வச்சு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டு வீர வசமாக பேசிட்டு வந்து அதை சாதிச்சுட்டோன்னு சொல்கிறது இது கிடையாது. தமிழர் தலைவர் தமிழர் சொன்னவர் தலைவர் பிரபாகரன் இதை கற்று தரல எங்களுக்கெல்லாம், நாங்கள் அதை அவரை பார்த்து வந்தவங்க. நாங்கள் சீமான் போன்ற சினிமாக்காரர்கள் நம்பி நாங்கள் அரசியல் பண்ண வரலைங்க. நாங்கள் உண்மையான தமிழ் தேசியத்தை எப்படி கொண்டு போகணும், எந்த பாதையில் கொண்டு போகணும், மக்களை எப்படி அணி திரட்டணும், அரசியல் அதிகாரத்தை எப்படி வென்றெடுக்கணுன்றது எங்களுக்கு தெளிவான நோக்கங்கள் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் கட்டாயம் பண்ணுறோம். கடைசியாக அந்த கேள்வி வச்சுருவாங்க, ஒருங்கிணைப்பாளர் ராஜன் அவர் வந்து சில விஷயங்கள் தீர்மானங்களில் ஒரு 10-11 தீர்மானங்களில் ஒரு 4 விஷயத்தை நம்ம குறிப்பிட்டார், சிலர் மட்டுமே வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். மனைவி மகன் கட்சியில் வந்து வாரிசு அரசியல் மாதிரி கொண்டு வராங்கன்ற மாதிரி சொன்னார். மனைவி பெயரில் தனது பெயரில் சொத்து வாங்கி போடதா சொன்னார். 2011 சசிகலாவிடம் 11 கோடி வாங்கினார்னு சொன்னார். இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே இருக்குது? இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் வந்து கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே தெரியும். இதெல்லாம் ஆதாரங்கள் நீங்கள் யார் சீமான் கேட்குறாரு ஆதாரம், இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை நான் கேட்குறேன் ஆதாரம். இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் கட்டாயம் நாங்கள் ஆவணங்கள் படுத்தி கட்டாயம் உங்களை கூடிய விரைவில் உங்கள் முன்னிலையில் அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். சரிங்க சார், வேலைகளில் தான் இருக்கும். கட்சி ஒரு தொடக்கமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழ் தேசியத்தை பயணமாக முன் வச்சு போயிட்டுருக்கீங்க, அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். உங்களுடைய எல்லா கருத்திலும் மக்கள் வந்து ஆய்வு செய்து ஏற்பதும் மறுப்பதும் அவளுடைய கருத்தில் விட்டுருவோம் நம்ம. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.